அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதம் ராசி பலன்கள். ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது. கொஞ்சமா இந்த துலாம் ராசி அன்பர்கள் வளர்ச்சியை நோக்கிய பயணம், அதுதான் ரொம்ப பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதுதான் இந்த ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசிக்கு எப்படி என்ன சாமி சிறப்பு இருக்கு, ஏதாவது ஸ்பெஷலா நியூஸ் இருக்கா, இல்ல எல்லாரும் சொல்ற மாதிரி அதிர்ஷ்டம் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னா விஷயமா, இல்ல ஏதாவது உண்மையிலே நல்லது நடக்குமா? ஏன்னா துலாம் ராசின்னு சொல்லிட்டாலே மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட, பணம் படைத்தவர்கள் கூட, வயதானவர்கள், ஒரு 70 வயசாகுது, 74 வயசாகுது, ஒரு 68 வயசாகுது, பசங்க எல்லாமே செட்டில்டு சாமி எல்லாமே இருக்காங்க. பட் ராம என்ன பொறுத்தவரையிலும் ஏதாவது ஒரு மனசு நிம்மதி இல்லைங்க. ராவுன செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிறேங்க. நானும் தர்மங்கள்லாம் தரேன், கோவிலுக்கு பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன். ஆனா அதை தாண்டி ஒரு ஜெயிக்கணும் அப்படின்னு வருகின்ற பொழுது நம்மளால அதை வந்து செய்ய முடியல. அப்ப அதுக்காக என்ன காரணம்? மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, அது வேலை செய்யறவங்களாக இருக்கலாம், ஜாப் ரிலேட்டடா இருக்கலாம், பிசினஸ் ரிலேட்டடா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், மெயினா ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், அல்லது கூட இருக்கவங்கள அவங்கள பற்றிய கவலைகளாக இருக்கலாம். அப்போ துலாம் ராசி அன்பர்களே, நிச்சயமாக இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக, மாற்றங்கள் தரக்கூடிய மாதமாக அமைகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு, துலா ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார். ஒரு தனி சிறப்பு தொழில் ஸ்தானத்துல ராசிநாதன், அதுவும் சந்திரனுடைய வீட்டுல இருக்கார். அப்ப எவ்வளவு பெரிய விசேஷம் பாருங்க. துலாம் ராசி என்பர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷனாக இருக்கலாம், பூமி சார்ந்த தொழில், அதாவது கனிம வளங்கள், தாது பொருட்கள், மினரல்ஸ், குவாரிகள், அந்த மண், ஜல்லி, அது மாதிரிலாம், அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி கனிம வளங்கள், மினரல்ஸ், அது பிரிச்சு எடுக்கக்கூடியது. அதே போல ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பெரிய பில்டர்ஸ், பெரிய பெரிய அளவுல பில்டர்ஸ், அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள், முதலீடு செய்யக்கூடியவர்கள், டெண்டர் பிசினஸ் பண்ணவர்கள், ரோடு பெரிய பெரிய பாலங்கள் கட்டுறது, அப்புறம் நிறைய பார்க்கணுமே நம்ம, பெரிய பெரிய பிரிட்ஜு கட்டுறது, அப்புறம் டெண்டர் பிசினஸ் இருக்கு செய்யக்கூடியவர்கள், ரோடு கான்ட்ராக்ட், டிரைனேஜ் கான்ட்ராக்ட்ஸ். இப்ப பூமி சார்ந்த தொழில்கள், விவசாயம், மெயினா நம்ம பூமி சார்ந்த சொல்லும்போது விவசாயம் கண்டிப்பா நம்ம அங்க சொல்லணும், விவசாயிகள். அதே போல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ண, இறக்குமதி ஏற்றுமதி அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அது ஃப்ளவரா இருக்கலாம், வெஜிடபிள்ஸா இருக்கலாம், அல்லது ஜென்ரல் ப்ராடக்ட்ஸா இருக்கலாம், மளிகை சாமானா இருக்கலாம், நிறைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கார்மெண்ட்ஸ் செய்யறாரு. அப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெரிய பெரிய கம்பெனிஸ் ஆர்டர்ஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், சிப்கார்ட் நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், பெரிய பெரிய கம்பெனி, மேனுபேக்சரிங் யூனிட்ஸ், ஷோரூம்ஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், எஜுகேஷனல் செக்டர்ஸ். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில, பிசினஸ பொறுத்தவரையில ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு, நல்ல முன்னேற்றம் உண்டு. அதுவும் துலாம் ராசி என்பர்களே, நீங்கள் அரசியல் தலைவர்களாக இருப்பீர்களே ஆனால், ஒரு அரசியல்ல இருக்கீங்க, நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. நம்பிக்கையான நபர்கள் உங்களுக்கு 1000 பேர் இருக்கலாம், ஆனாலுமே கூட நம்பிக்கையான நபர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க, ஒரு வளர்ச்சி இருக்கும், ஒரு முன்னேற்றம் இருக்கும், அரசியலை சார்ந்த நண்பர்களே. அதே போல துலாம் ராசியில காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையில இருக்கக்கூடியவங்க, ராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க, சிஆர்பிஎஃப் அந்த மாதிரி மத்திய படையில இருக்கக்கூடியவர்கள், காவல்துறை யூனிஃபார்ம் வச்சிருக்கக்கூடியவங்க, அதாவது முப்படைகளாக இருக்கலாம், விமானப்படை, கப்பல் படி, மெயினா போலீஸ் மற்றும் ஆர்மி. அப்ப காவல்துறை உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட நன்மைகள் நடைபெறும். உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல ப்ராப்ளமா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எல்லாம் ஒரு பிரச்சனையா இருக்கு,
அல்ல ஒரு நேம் ஸ்பாயில் ஆகுது, இல்ல வேற ஏதேனும் தொந்தரவுகள், உங்களுக்கு வீண் படி அவமானங்கள், சிறை தண்டனை நிறைய நம்ம பார்க்கணும். போலீஸை கூட நிறைய அரெஸ்ட் பண்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ அந்த மாதிரியான சிறை தண்டனை பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், அல்லது காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் இந்த செய்வினை கொலர்கள்லாம் உண்டு, நிறைய நம்ம பார்க்கறோம். எத்தனையோ நம்ம உயர் அதிகாரிகள் அந்த மாதிரியான ப்ராப்ளத்துல சிக்கல்ல மாட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகள் எப்படி சாமி இருக்கும்? நிச்சயமாக துலாம் ராசி என்பவர்களே, நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், வேலையை பொறுத்தவரையில அது உள்நாட்டு வேலையா இருக்கலாம், வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாப், அப்ப எனக்கு வேலையே இல்லாம இருக்க சமயம் ஜாபே இல்லை எனக்கு, எனக்கு வேலை கிடைக்குமா? நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாசத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? அது உங்க ஜாதகம் தான் பேசும். சும்மா நான் துலாம் ராசி, எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்ட உடனே ஒரு ஜோதிடர் வந்து ஆமாங்க உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னார்னாக்கா அது நிச்சயமா பொய்யானதாகத்தான் இருக்கும். அன்பு துலாம் ராசி நேர்களை, நான் வந்து என்னுடைய 30 ஆண்டுகால சர்வீஸ்ல நான் சொல்றேன், ஜோதிட அனுபவத்துல சொல்றேன், ஜோதிடம் என்பது கணக்கு வழக்கு, உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் உங்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்க முடியுமே தவிர, கோவில்ல குறி சொல்ற கதையா நீங்க போன் பண்ணி கேட்ட உடனே ஆமாங்க உங்களுக்கு நடக்குங்க அப்படின்னு சொன்னா அது குறி சொல்றதா அர்த்தமே தவிர அது ஜோதிடம் சொல்வதாக, குறி வேறு ஜோதிடம் வேறு. ஆகையினால அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா, நான் வெளிநாடு போவனா அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும். ஆனாலும் தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10வது வீட்டுல சுக்கிரன் உட்கார்ந்து அந்த சுக்கிரனை தொழில் காரகனாக சனி பார்க்கின்ற காரணத்தினாலே தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். அதுக்குதான் சொன்னீங்க எந்த தொழில் செய்ய மெயினா அந்த சுக்கிரன் சார்ந்த தொழில்கள், எது அது? சினிமா துறையை சொல்லலாம். சினிமா துறையில எத்தனையோ ஜாப வாங்கல், எவ்வளவு பெரிய பெரிய குடும்பங்கள், துலாம் ராசி என்பர்கள் ஒண்ணுமே தெரியாம போயிட்டாங்க, இடமே தெரியாம போயிட்டாங்க. அதெல்லாம் அவங்க எல்லாம் திரும்ப மீண்டும் எடுத்து கொண்டு வர வேண்டும், அவர்களாக மறு வாய்ப்புகள் கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் வரக்கூடிய காலத்துல துலாம் ராசிக்கு நடக்க போகுது. சரி, வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஜாப் ரிலேட்டடா, அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய பழக்கமுறை பிரச்சனை, இட பிரச்சனை, கடைகள் வரக்கூடிய போட்டி பொறாமைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், உத்தியோகம் செய்யக்கூடிய இருக்கக்கூடிய பதவி போட்டிகள், மெயினா பதவி போட்டிகள், போஸ்டிங், அவனுக்கு எப்படி அந்த போஸ்டிங் கொடுக்கலாம், அது சம்பந்தமா அவனுக்கு ஒரு என்கொயரி போடு, அவனுக்கு ஒரு கேஸ்ல மாட்டி விட, ரொம்ப வழக்கு போடு, கோர்ட்ல உண்மை நிற்கவே அவனை, பழி வாங்குதல், அரசியல் பழி வாங்குதல், அரசியல் நெருக்கடிகள், இன்னும் கூட நிறைய விஷயங்கள் நம்ம துலாம் ராசிக்கு சொல்லிக்கிட்டே போல அவங்களுடைய கஷ்டத்தை. அதுதான் சொன்ன துலாம் ராசியுடைய கால சூழ்நிலைகள், வாழ்க்கை சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி என்பவர்களே, நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதேனும் ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாதமாக, வளர்ச்சி அல்லது மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. ஆகஸ்ட் மாதம் இல்லைங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய இன்னும் கூட 2 மாதம் உங்களுக்கு சிறப்பானதாகத்தான் அமையும். அதே போல குடும்ப சூழ்நிலைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கிங்க குடும்ப பிரச்சனைகள், சொத்து தகராறுகள், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது, வீடு சம்பந்தப்பட்டது, வழிகள், எனக்கு அந்த வழியை விட, எனக்கு இந்த வழியை விட மாட்டேன்றாரு, வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இட பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கணவன் மனைவி பிரச்சனை, செய்வினை கோளாறுகள், மெயினா செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் கண்டிப்பாக துலாம் ராசி அன்பர்களே, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல கணவன் மனைவி பிரச்சனைகள், விரும்பிய வாழ்க்கை, வேலை செய்யற இடத்துல பழகக்கூடிய இடங்கள், நேத்தோர்னு நல்லா பேசிட்டு இருந்தாங்க திடீர்னு பிரிஞ்சிட்டாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவையும் விலகும் துலாம் ராசி அன்பர்களே. அப்போ துலாம் ராசி பொறுத்தவரையிலும் எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல ஒரே இடத்துல கொண்டு வந்து சொல்லிட முடியாது, 10 நிமிஷத்துல சொல்லிட முடியாது, ஒரு மாத ராசி பலனை. அப்போ நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய போகுது. இதுக்கு மேலும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்கா
நடக்குமா நடக்காதுங்கிற டீட்டெயில்ஸ் வேணும்னாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி.